பகி நினைக்கிற இவ்வளோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி வந்து எடிட் நம்ம பார்க்க போகிறோம்ப்பா, இந்த மாதிரி ஒரு வீடியோ எடிட்டிங் எப்படி நம்ம அலைட் மோஷன் ஆப்பில் வந்து பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து எடிட்டிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போடுவாங்கப்பா, மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எடிட்டிங் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து நிறைய எடிட்டிங் வீடியோஸ் டியூட்டோரியல் வீடியோஸ் போடுறோம், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் அன்பா. வாங்க அன்பா, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அந்த ஃபைல்ஸை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா, ஸோ இதோட எக்ஸாம்பிள் ஃபைல்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன், இந்த வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணுங்கள், கீழே கொடுக்குறேன். வெப்சைட் லிங்க் கொடுத்த வந்து கீழே வந்துருக்கான்பா, ஒரு செகண்டோட அன்பா அரபிக், அந்த அரபிக் லாங்குவேஜில் வச்சு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணோம்னா கீழே இங்கிலீஷ் அரபிக் இருக்கும், அந்த அரபிக் லாங்குவேஜ் வச்சு கீழே கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ண தான் ஐஎம் நாடிய ரோபோட்டுன்னு காமிக்கும், நீங்கள் லிங்குக்குள்ளே என்ட்ரானால் தான் ஐஎம் நாடிய ரோபோட்டுன்னு காமிக்கும். கரெக்டாக அதை வந்து சூஸ் பண்ணுங்கள் அன்பா. ஸோ கரெக்டாக அதை சூஸ் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க. ஸோ வெரிஃபை கொடுத்துட்டு கிளிக் ஹியர் கன்னியூ இருக்கும், அதை கொடுங்க அன்பா. கொடுத்துட்டு கீழே வந்து கொஞ்சம் செகண்ட்ஸ் ஓட அன்பா, அப்படி செகண்ட்ஸ் ஓடாட்டா பேக் ஒன் ஸ்டெப் பேக் அடிங்க அன்பா, பேக் வந்துடுங்க, ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்து கெட்லிங் இருக்கும், ஸோ அந்த கெட்லிங்கை கொடுங்க. கெட்லிங்கை கொடுத்துட்டு கீழே செகண்ட்ஸ் ஓட அன்பா, அப்படி செகண்ட் ஓடாட்டா பேக் கொடுத்துருங்க. ஓகேவா, அரபிக் இதில் வச்சுட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அப்படி செகண்ட் ஓடாட்டா ஜஸ்ட்டு ஒன் டைம் நீங்கள் பேக் கொடுத்துருங்க. அப்படி செகண்ட் ஓடாட்டா அரபிக்கில் இங்கிலீஷில் இருக்கான்னு பாருங்கள் கீழே லாங்குவேஜில், அரபிக்கில் வச்சுட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும், இங்கே அந்த செகண்ட்ஸ் வரும். ஸோ இங்கே செகண்ட்ஸ் வந்துச்சு நண்பா, செகண்ட் இது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ஒரு 30 seconds ஆகும், இன்னும் 11 seconds ஆகிருக்கு. ஓகேவா, இந்த 11 seconds முடிஞ்சதும் அதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்று டவுன்லோட் லிங்க் லோட் ஆகும், இல்லைனா நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா நண்பா, ஸோ டவுன்லோட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் வந்துடும். ஸோ அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, அதில் ஓப்பன் கொடுத்து ஷேரில் வந்து அலைட் மோஷன் கொடுக்கணும்பா. அலைட் மோஷன் கொடுத்துட்டிங்கன்னா அலைட் மோஷனில் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே போயிருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் அலைட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த ப்ராஜெக்ட் டீமோன்னு இருக்கான்பா. ஸோ அதை வீணாக நீங்கள் கவனமாக இருக்கணும், அந்த ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வருங்க. ஓகேவா, அந்த ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டேன், அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபீல்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மீடியா நாட் ஃபவுண்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுங்கள் அன்பா. அது எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, உங்கள் பிடிச்ச ஃபோட்டோவை வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஓடும் அன்பா. ஸோ அது அப்படியே ஓடுன நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களோட ஒரு எமோட், ஒரு 14 seconds இல்லைனா 10 seconds ஒரு எமோட் எடுங்க. ஸோ அந்த எமோட்டை வந்து ஃபுல் ஸ்க்ரீன் எடுங்க. அதில் வந்துருக்குல்ல அந்த MP4 வீடியோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில்லு, அதில் மீடியா ஃபவுண்டு, அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, உங்களோட எமோட் வீடியோ அன்பா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 seconds இல்லைனா ஒரு 16 seconds எடுங்க அன்பா. ஓகேவா, ஸோ நான் வந்து எமோட் எடுக்கிறேன். ஸோ எமௌண்ட்டை அப்படியே வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணால் மட்டும் போதும், வேறு ஒன்றும் பண்ணா அதில் ஆட்டோமேட்டிக்காகவே அதில் அட்டாச் ஆகிருக்கும் நண்பா. ஓகேவா, ஸோ நான் வந்து ஒரு எமௌண்ட்டை எடுக்கிறேன். ஆனால் மேக்ஸிமம் அந்த எமௌண்ட் வந்து ஒரு 15 seconds இருக்கணும் நண்பா, ஃபுல் ஸ்க்ரீனாகவும் இருக்கணும் நண்பா, ஆஃப் ஸ்க்ரீன் இல்லை ஃபுல் ஸ்க்ரீன். ஓகேவா, ஸோ ஃபுல் ஸ்க்ரீனாக இருக்கணும் கண்டிப்பாக, அந்த ஃபுல் ஸ்க்ரீனாக இருக்கணும். ஸோ எடுத்த எமௌண்ட்டை நான் எமௌண்ட்டை எடுத்துக்கிறேன். எமௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஆட் மாதிரி இருக்கல நண்பா, ப்ளஸ் மாதிரி ரைட் சைடில் மேலே அந்த ப்ளஸ் ஐக்கான கொடுத்துருங்க நண்பா, வேறு ஒன்றும் இல்லை. ப்ளஸ் ஐக்கனை கொடுத்துட்டிங்கன்னா அந்த எமௌண்ட்டு அந்த வீடியோவில் வந்து ஆட் ஆகிடும் நண்பா, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம இனி நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, கொஞ்சம் தள்ளி வாருங்க நண்பா. ஸோ இங்கே தள்ளி வந்தோம்னா அடுத்து நான் என்ன ஃபைலை வந்து கிளிக் பண்ணுறனோ அந்த ஃபைலில் வந்து PNG இமேஜ் இருக்கும், அந்த PNG இமேஜில் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபீல்ட் இருக்குல்ல, ஸோ அந்த PNG இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபீல்ட் இருக்கும், அதில் வந்து உங்களோட கேரக்டரோட PNG இமேஜை பிக்ஸா டேப்பில் கட் பண்ணுங்கள் நண்பா. ஓகேவா, ஸோ பிக்ஸா டேப்பில் கண்டிப்பாக கட் பண்ணணும். ஸோ பிக்ஸா டேப்பில் எப்படி கட் பண்ணுறது நிறைய வீடியோ போட்டிருக்கோம், அதை கலர் அண்ட் ஃபீல்டில் கொடுத்துட்டு உங்கள் என்ன கட் பண்ணிங்களோ அந்த இதை ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த இமேஜை வந்து ஆட் பண்ணுங்கள், மஸ்ட்டு PNG இமேஜில் இருக்கணும். அடுத்து வந்து இன்னொரு இமேஜ், அந்த PNG இமேஜில் இருக்கிறது எல்லாமே வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுங்கள், வேறு அவ்வளோதான். இந்த ஃபோட்டோ எல்லாமே ஆட் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த PNG இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபீல்ட் இருக்கும், அதில் அந்த மீடியா நாட் ஃபவுண்ட் இருக்கும், அதை கிளிக்
கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அந்த பிஎன்ஜி இமேஜ் எடுங்க. அடுத்து வந்து டெக்ஸ்ட் எப்படி பண்ணணும்னா, அந்த TMOFF இருக்குது அதை நம்ம வந்து நம்மளோட நேமில் மாற்றலாம். ஸோ அது எப்படி மாற்றினேன்னா, ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு எடிட் இருக்கும், எடிட்டேட் டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ அந்த எடிட்டேட் டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த அதை அப்படி அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேமை வந்து நீங்கள் வந்து மாற்றிட ஆரம்பம். ஓகேவா? ஸோ அப்படி தான் வந்து எல்லா டெக்ஸ்ட்டையும் மாற்றுறது. நீங்கள் ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் அன்பா. அப்படி தான் எல்லா டெக்ஸ்ட்டையும் மாற்றுறது. ஜஸ்ட் அந்த நான் என்ன ஃபைலை கிளிக் பண்ணோம் அந்த ஃபைலை கொடுத்து கீழே குரூப்னு இருக்கும், அதுக்கப்புறம் எடிட்டு எடிட்டே டெக்ஸ்ட் இருக்கும், டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். ஸோ அப்படி தான் வந்து நம்ம இது எடிட் பண்ணுறது. ஓகே அன்பா? ஸோ உங்களோட பேர் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா இன்னும் பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும், அவ்வளோதான் அன்பா. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து மேலே பேக் கொடுங்க அன்பா. பேக் கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் லேண்டே, ஃபஸ்ட் லேண்ட்னா ஸ்டார்டிங் செட்டிங்கை செகண்ட் வரணும். நீங்கள் எங்கே எடிட் பண்ணி விட்டீங்களோ அங்கே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வாங்க நண்பா. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்ததான் வந்து இன்னொரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணணும். ஸோ இன்னொரு பிஎன்ஜி இமேஜ் நம்ம இதில் எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நண்பா. ஓகேவா? இந்த செக்ஷனில் எல்லாமே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செக்ஷனில் வருவோம் நண்பா. நெக்ஸ்ட் செக்ஷனில் வந்து நம்ம பிஎன்ஜி இமேஜ் மறுபடியும் நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிஎன்ஜி இமேஜ் யூஸ் பண்ணுங்க நண்பா. டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட் போஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பிஎன்ஜி இமேஜ். ஜஸ்ட் இந்த பிஎன்ஜி இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு சைடில் கலர் அண்ட் ஃபில் இருக்கும், அந்த கலர் அண்ட் ஃபில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மீடியா நாட் ஃபவுண்ட் இருக்கும். அந்த மீடியா நாட் ஃபவுண்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேலரிக்கு டைரெக்டாக வந்துடும். நீங்கள் வந்து ஆட் பண்ண நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருந்தா அந்த பிஎன்ஜி இமேஜை எடுத்துக்கோங்க நண்பா. ஓகேவா? ஸோ எடுத்துகிட்டு நான் ஆட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் இதிலே இருக்கும். ஸோ இதிலேயே ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட்டு நீங்கள் அங்கே பண்ணிங்கன்னா இங்கேயே வந்துருக்கோம் நண்பா. அடுத்து வேறு சில சைட்லேயே வந்து நம்ம டெக்ஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த பிஎன்ஜி இமேஜ் இருக்குல்ல, 19:16, அது இருக்கிறது எல்லாமே வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபைல் இருக்கும் அந்த மாதிரி, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லி தந்துட்டுருக்கேன். அந்த மாதிரி நிறைய ஃபைல் இருக்கும், வீடியோவில் வந்து பாருங்கள். நான் ஒன்று தான் ஆட் பண்ணேன், பார்த்தா நிறைய இருக்குன்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நான் டைம் போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒன்று ஆட் பண்ணுறேன், மிச்சம் எல்லாமே வந்து நீங்களே வந்து ஆட் பண்ணுங்கள். ஓகேவா நண்பா? ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக தான் சொல்லி தர பார்ப்பேன். ஸோ பிக்சார்ட் ஆப்பில் எப்படி உங்கள் இமேஜை வந்து கட் பண்ணுறதுன்னு ஸோ வேறு டியூட்டோரியல் வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் கிளிக் பண்ணி பாருங்கள், இல்லை நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதில் உள்ள பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணியாச்சு, இனி அடுத்த செக்ஷன் உள்ள பிஎன்ஜி இமேஜ் பார்த்துடலாம். ஸோ அடுத்த செக்ஷனில் நிறைய இருக்குது, நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்து நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணலான்னு தான். ஸோ நான் என்ன ஃபோல்டரை கிளிக் பண்ணணும் அந்த ஃபோல்டர் நீங்களும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ இதில் இந்த பிஎன்ஜி இமேஜ் எடுத்தேன், ஜேபிஇஜி இமேஜ் எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் என்ன அந்த கிராப் பண்ணணும் அந்த இமேஜ் வந்து நான் மறுபடியும் எடுக்கிறேன்பா. நீங்கள் அதில் இருக்கும் ஜேபிஇஜி பிஎன்ஜி எல்லாமே ஒன்று தான், நீங்கள் கிராப் பண்ணி வச்சுருந்ததை எடுத்தால் போதும். ஓகேவா நண்பா? வேறு ஒன்றும் இல்லை, குழம்பாதீங்க. அடுத்து வந்து நேம்னு இருக்கிற இடத்துல வந்து உங்கள் நேம் வந்து போடுங்க நண்பா. ஓகேவா? ஸோ நேம்னு இருக்கிற இடத்துல உங்கள் நேம் போடுங்க. ஸோ இதில் வந்து நேம் இருக்குது நண்பா. ஸோ நேம் இருக்கிற இடத்துல வந்து என்னோடய நேம் தான் கொடுக்க போகிறேன். நேம் மூணு நேம் கிட்டே இருக்குது. அடுத்து வந்து வேறு எனக்கு அந்த ப்ளஸ் ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அது வேறு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நேம் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதில் TMOFF என் நேமை மாற்ற போகிறேன். அந்த நேம் இருக்க கிட்னடி கீழே எடிட்டின் இருக்கும், எடிட்டின் கொடுத்ததும் அந்த TMOFF கொடுத்துட்டு எடிட் டெக்ஸ்ட் இருக்கும், டெக்ஸ்ட் கொடுத்துட்டு உங்களோட நேமை கொடுங்க, வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட நேமை கொடுங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எடிட் பண்ணுறது. ஸோ இதில் மூணு ஆப்ஷன் இருக்குது, மூணுமே வந்து சேமாக வந்து எடிட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து உங்கள் டெக்ஸ்ட் எல்லாம் முடிச்சு வந்து அந்த 19:16 இருக்குல்ல அந்த ஃபைல், அதை கிளிக் பண்ணுங்கள் அன்பா. கிளிக் பண்ணிக்கிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போய் நீங்கள் ஆட் பண்ண பிஎன்ஜி இமேஜ், நீங்கள் என்ன பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணுமோ அந்த பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலில் எல்லாமே வந்து இதை ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா நண்பா? ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். இதை நம்ம பண்ண போனால் நிறைய டைம் ஆகும். ஸோ வீடியோ அந்த ஷார்ட்டாக தான் முடிக்க பார்க்குறேன், வந்து நிறைய இருக்கும், அதை ஆட் பண்ணுங்க நண்பா. ஏன்னா பேக்ரவுண்ட் வந்து எஃபெக்டாக வந்துட்டு இருக்கோம். நேம்னு இருக்கிறது தான் வந்து உங்கள் நேமே போடுங்க. ஓகேவா நண்பா? நேம்னு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்கும் அந்த நேம் உங்களோட நேமை நீங்கள் போடுங்க. ஸோ எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாத நீங்கள் என்ன பண்ணணும்னா, அடுத்த சொல்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதில் நேம் இருக்குது, நேமை கிளிக் பண்ணுங்கள். எடிட்டே டெக்ஸ்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட நேம் என்ன நேமோ அந்த நேமை போடுங்க நண்பா. ஓகேவா? ஸோ நீங்கள் நேம் பண்ணி முடித்தா அடுத்து வந்து ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு ஒன்று இருக்குது, எஸ்என் ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைல் இல்லைன்னா வந்து உங்களோட யூடியூப் சேனல் ப்ரொஃபைல், உங்களோட ஐடி ப்ரொஃபைல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம் நண்பா. ஓகேவா? 19:16 அந்த ரேஷியோவில் இருக்கணும். அதில் வந்து எஸ்ன்னு நிறைய ஃபைல் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபைலில் போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஆட் பண்ணி முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணி முடிஞ்சதும் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள், ஒன் டைம் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு ரைட் சைட் மேலே ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும்,
அதை கொடுத்து உங்களோட இதை சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் நண்பா, கொஞ்சம் டைம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இப்போ டூன்னு இருக்கும், டிமோ டூ யூஎஃப்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் இருக்குல்ல, ஸோ அந்த 1 MB 4 வீடியோ அந்த இது கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்லு போங்க. கலர் அண்ட் ஃபில்லு போய் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து ஆட் பண்ணிங்க, ஓகேவா? ஸோ எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ வந்து எல்லாத்துலேயுமே அப்படி ஆட் பண்ணிடுங்க, நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் வரிசையாக வந்து ஒன்றுனா ஆட் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. அந்த டூவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நிறைய அந்த கொடுக்குற அந்த ஃபைல் எல்லாமே வந்து அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். கலர் அண்ட் ஃபில் போங்க, போயிட்டு அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணுங்கள். அந்த வீடியோ நீங்கள் பார்ட் 1 நீங்கள் என்ன எடிட் பண்ணிங்களோ அந்த வீடியோ வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த இதில் ஆட் பண்ணுற மூலமாக வந்து எஃபெக்ட் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆகிடும் நண்பா. நீங்கள் ஆட் பண்ணணும்னு அவசியம் ஒன்றுமே இல்லை. ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஆட் பண்ணிடுங்க நண்பா. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க நண்பா. நம்ம சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து மோஸ்ட்டாக வந்து எடிட்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு எடிட்டிங் பற்றி தெரியலன்னா நம்ம சேனலில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அந்த எடிட்டிங் வீடியோ நம்ம டியூட்டோரியல் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நான் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ டவுன் பண்ணுங்கள். சேம் மெத்தட் தான், எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். டவுன் பண்ணுறது நம்ம எக்ஸாம்பிளுக்கு எப்படி டவுன் பண்ணுறேன் மட்டும் பண்ணி, நாலு ஃபைலுமே ஒரே மாதிரி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஸோ அனிமேஷன் ரிலேட்டட் டியூட்டோரியல் வீடியோஸும் நம்ம சேனலில் நிறைய இருக்குதுன்பா, மறக்காமல் போய் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நம்ம அந்த அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா.